வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் இருக்க நாட்டு மக்கள் சமூக இடைவெளியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு. கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் உள்ள நிலைமைகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்நிலைக் குழு ஆய்வு. ஊரடங்கு காலத்தில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் நகர்வை அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் உணவு இருப்பிட வசதியை உறுதிப்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50 உயர்வு. 17,000 படுக்கைகளுடன் மருத்துவமனைகள் தயார். அமைச்சர் விஜயபாஸ்கர். கோவிட் தொற்றால் உலகில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,000 நெருங்குகிறது. அமெரிக்காவில் 2 வாரங்களில் உயிரிழப்பு உச்சத்தை அடையும் என அதிபர் டிரம்ப் தகவல். விரிவான செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் இருக்க நாட்டு மக்கள் சமூக இடைவெளியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வானொலியில் நேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், கோவிட் பாதிப்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சிலர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களை சிலர் மோசமாக நடத்துவதாக வரும் செய்திகள் கவலையளிப்பதாக கூறினார். தற்போதைய சூழ்நிலையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், சமூக விலக்கலை உறுதி செய்யும் அதே நேரத்தில் உணர்வுபூர்வமாக விலகியிருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சந்தேகத்தின் பேரில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்றும், மனித இனத்திற்கு எதிரான சவாலாக உருவெடுத்துள்ள கோவிட் எதிர்கொள்ள இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். ஊரடங்கு உத்தரவு போன்ற கடினமான நடவடிக்கைகளை அரசு எடுத்ததால் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களுக்காக தாம் மன்னிப்பு கோருவதாகவும், வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான போராட்டம் இது என்பதால் கடினமான நடவடிக்கைகள் தவிர்க்க இயலாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் கோவிட் நாட்டை விட்டு விரட்ட முன்னணி படை வீரர்களாக செயல்பட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோரை தாம் மிகவும் பாராட்டுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில், தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை எதிர்கொள்ள அரசும் பிற தனியார் துறையினரும் பல்வேறு முயற்சிகளை தீவிரமாக எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடி வெற்றி பெற மிக அதிக அளவிலான நிதி, வளங்கள், மனித ஆற்றல் உள்ளிட்டவை தேவைப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளுக்காக அரசு நிதி ஒதுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அரசின் உறுதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொரோனா தொற்றிலிருந்து நாட்டு மக்களை காக்க உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயை தங்களது பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் அரசுடன் இணைந்து பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி வருவது பாராட்டுக்குரியது என்று குடியரசுத் துணைத்தலைவர் தெரிவித்துள்ளார். அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தில்லியில் நேற்று உயர்நிலைக் குழு ஆய்வு செய்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த குழுவின் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மற்றும் இருப்பு குறித்த தகவல்களை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் விளக்கினர். நாட்டில் அனைத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் போதுமான ரொக்கம் கையிருப்பில் வைக்க வேண்டும் என பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தடை உத்தரவு அமலில் உள்ள போதிலும் அனைத்து வங்கிகளும் சீரான தடையற்ற சேவையை மக்களுக்கு வழங்கி வருவதற்கு வங்கி அதிகாரிகளிடம் அவர் பாராட்டு தெரிவித்தார். இத்தகைய தருணத்தில் தொடர்ந்து வங்கி சேவைகள் பொதுமக்களுக்கு முறையாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அனைத்து வங்கிக் கிளைகளிலும் ஏடிஎம்களிலும் போதுமான ரொக்க புழக்கம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான சமூக இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தடையற்ற சமையல் எரிவாயு ஏற்றுமதிக்கு சவுதி அரேபிய அரசு உத்தரவாதம் அளித்துள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். எரிசக்தி துறைக்கான சவுதி அமைச்சர் இளவரசர் அப்துல் அசிஸ் பின் சல்மானுடன் பேச்சுக்கள் நடத்திய பிறகு இந்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள நிலவரங்கள் குறித்தும் அவர் சவுதி அமைச்சருடன் பேச்சுக்கள் நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக சவுதி அமைச்சர் மற்றும் சவுதி எண்ணெய் நிறுவன கூட்டமைப்பின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான அமின் நாசர் ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்திய போது, அவர்கள் இந்தியாவிற்கு சமையல் எரிவாயுவை தங்கு தடையின்றி ஏற்றுமதி செய்ய உத்தரவாதம் அளித்துள்ளதாக அமைச்சர் பிரதான் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். நாட்டில் வாகனங்களின் போக்குவரத்து பெருமளவு குறைந்திருப்பதை தொடர்ந்து வாகனங்களுக்கான எரிபொருள் தேவையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் சமையல் எரிவாயின் தேவை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன தலைவர் முகேஷ் குமார் சுரானா, நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று கூறினார். எரிவாயு நிரப்பும் ஆலைகளும் எண்ணெய் முனையங்களும் வழக்கம் போல் செயல்படுவதாகவும், எனவே பொதுமக்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெருமளவில் அம்மாநிலத்திலிருந்து வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அந்த மாநிலங்களிலேயே போதிய தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் தற்காலிக தங்குமிடங்களை ஏற்படுத்தலாம் என்றும் மத்திய அரசு யோசனை தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியிலிருந்து ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாலை மார்க்கமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நடந்து சென்ற தகவல் வந்ததையடுத்து இந்த அறிவுறுத்தலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொழிற்சாலைகள், கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை எந்தவித பிடித்தமும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும், இதனை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோல் வீட்டு உரிமையாளர்கள் ஒரு மாதத்திற்கு வாடகையை வசூலிக்க கூடாது என்றும், எந்த வீட்டு உரிமையாளராவது தொழிலாளர்கள், மாணவர்கள் ஆகியோரை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. முன்னதாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை தடுக்கும் வகையில் மாநில மாவட்ட எல்லைகள் மூடப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டது. அமைச்சரவை செயலர் ராஜீவ் கௌபா, உள்துறை செயலர் அஜய் பல்லா ஆகியோர் காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தனர். அத்தியாவசிய பொருட்கள் நகர்வை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு காலத்தில் பத்திரிகைகள் விநியோகம் அனுமதிக்கப்படும் என்றும், பால் விநியோகம் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விநியோகம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். மளிகைப் பொருட்கள் தவிர கிருமி நாசினி, கை கழுவ பயன்படுத்தப்படும் திரவங்கள், சோப் மற்றும் பேட்டரி செல், சார்ஜர் உள்ளிட்ட பொருட்கள் நகர்வையும் அரசு அனுமதிப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் இந்த சேவைக்கு இந்திய செஞ்சிலுவை சங்கம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த கடிதத்தில் மத்திய அரசு மேலும் தெரிவித்துள்ளது.
10 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 4 வங்கிகளாக இணைக்கப்படும் நடவடிக்கைகள் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் வங்கி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய வங்கிகள் பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைக்கப்படுவதாகவும், சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைக்கப்பட இருப்பதாகவும் அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதேபோல் அலகாபாத் வங்கி, இந்தியன் வங்கியுடனும், ஆந்திரா வங்கி மற்றும் கார்ப்பரேஷன் வங்கிகள் யூனியன் பேங்க் ஆஃப் வங்கியுடன் இணைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த இணைப்பு நடைமுறைகள் 2020-21 நிதியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஏப்ரல் 1 தேதியிலிருந்து இது செயல்பாட்டிற்கு வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இதன் மூலம் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மற்றும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளைகள் அனைத்தும் பஞ்சாப் நேஷனல் கிளைகளாகவே செயல்படும். அதேபோல் இணைக்கப்படும் வங்கிகள் அனைத்தும் எந்த வங்கியுடன் இணைக்கப்படுகிறதோ அதன் கிளைகளாகவே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக பெரிய பொதுத்துறை வங்கிகளாக அவை செயல்படும் எனவும், வங்கித்துறை அலுவலகம் இருக்கும் எனவும் அரசு ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 மாநிலங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 19 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மருத்துவ அவசர அறிவுரைகளை வழங்கவும், தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களை தனிமைப்படுத்துவது ஆகிய பணிகள் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊரடங்கு காலத்தில் தனிமைப்படுத்தப்படும் நபர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க தேசிய அளவில் 0804111007 என்ற கட்டணமில்லா தொலைபேசி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இதில் தேசிய மனநல மற்றும் நரம்பு அறிவியல் துறை நிபுணர்கள் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் ராமன் கங்கோத்தர், நாடு முழுவதும் நேற்று வரை 35,000 பேருக்கு கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றார். இதற்காக 113 ஆய்வகங்கள் செயல்படுவதாகவும், 47 தனியார் ஆய்வகங்களுக்கு இரத்த மாதிரி பரிசோதனை செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. 10 குழந்தை உட்பட 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்ட இவர்கள் அனைவரும் ஈரோட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாய்லாந்தை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு பெருந்துறையில் உள்ள IRT மருத்துவமனையில் தனி வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறைக்கு 1200 செயற்கை சுவாச கருவிகள், 20 95 முகக்கவசங்கள் ஆகியவற்றை வெளிநாட்டிலிருந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல், சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இவற்றை இறக்குமதி செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகம் முழுவதும் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க 17,000 படுக்கைகளுடன் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஐனாவரம் ESI மருத்துவமனையில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க 488 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 15,000 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளிலும் 2,000 படுக்கை அறைகள் கொண்ட சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் சிறப்பு வார்டு அமைப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்ட விஜயபாஸ்கர், சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போரூரை சேர்ந்த 2 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 14 நாட்களுக்கு வீடுகளிலே அவர்கள் தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள் என்று விஜயபாஸ்கர் கூறினார். நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த காலகட்டத்தில் சுகாதார சேவைகள் தடையின்றி கிடைக்கவும், பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறவும் பல்வேறு மட்டத்திலான 11 குழுக்களை பிரதமர் அலுவலகம் ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் பிரதமர் அலுவலக மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவை செயலர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த குழுக்கள் செயல்படும் என்று தில்லியில் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன.
தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பிட்ட காலத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடிப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் கூறின. பத்து மாத குழந்தை உட்பட தமிழகத்தில் மேலும் 8 பேருக்கு கோவிட் தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 11 மாவட்டங்களில் சுகாதாரத்துறை சார்பில் கண்காணிப்பு பணிகளும் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகளும் நடைபெற்றதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 1,00,000 பேரிடம் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் கூறினார். ஈரோட்டை சேர்ந்த 10 மாத குழந்தை, மருத்துவர் உள்ளிட்ட 8 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார். இப்போ 42 நேற்று வரைக்கும் இருந்துச்சு, அதனால இப்போ பிளஸ் 8, இப்போ மொத்தம் நம்மளோட கேசஸ் வந்து 50. 4 வந்து ஒரே ஃபேமிலியில், அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அந்த தாய் நேஷனல்ஸ் 2 பேர் அங்கே ஈரோடில் இருக்காங்க பாசிட்டிவ் ஆகி, அவங்களோட தொடர்பில் வந்த 4 பேர். அதை தவிர அவங்க கூட டிராவல் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸ் டெல்லியில் அந்த கான்ஃபரன்ஸை அட்டெண்ட் பண்ண 4 பேர். ஸோ ஆக மொத்தம் 8 பேருமே ஒரே குரூப், எல்லாமே அந்த ஈரோடு கான்டாக்ட் பேஸ்டு பாசிட்டிவ் கேசஸ். எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் ஹாஸ்பிட்டல்னு ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓமந்தூரில் திறந்து வச்சது 500, இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 350, அதே மாதிரி இப்போ ஐஆர்டி பெருந்துறை அங்கேயும் 350 பெட் எக்ஸ்க்ளூசிவாக, அதையும் எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் ஹாஸ்பிட்டல் ஆக்குறோம். அதே மாதிரி விழுப்புரம் ஜிஹெச், பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் வெள்ளூர், புதுக்கோட்டை ஜிஹெச், திருவண்ணாமலை ஜிஹெச், தேனி ஜிஹெச், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஓல்ட் பிளாக், திருநெல்வேலி அண்ட் மதுரையில் பிஎம்எஸ்எஸ்ஒய், இதெல்லாம் இந்த பைப்லைன். இன்னொரு 4,000 எக்ஸ்க்ளூசிவ் நாங்கள் பெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆக்மெண்ட் பண்ணணும், இன்னும் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் வெண்டிலேட்டர்ஸ், இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்லையும் அப்பீல் கொடுத்துருக்கோம், யாராவது என் கேஷ் கொடுக்கணுமா இல்லை என் கைண்ட் கொடுக்கணுமா அதுக்கு நோடல் ஆஃபீஸர்ஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு அபண்டன்ட் ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் செஞ்சுக்கிறோம். வெளி மாநில தொழிலாளர்களுக்கு உணவு இருப்பிட வசதியை உறுதிப்படுத்துமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில், இடம்பெயர்ந்த வெளி மாநில தொழிலாளர்கள், முதியோர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உதவுவதற்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட 2 குழுக்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இதர மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிட வசதி, மருத்துவ வசதி அனைத்தையும் அவர்கள் வேலை பார்த்த நிறுவனங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும், இதை கண்காணித்து மாவட்ட ஆட்சியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் நிறுவனங்கள், பள்ளி கல்லூரியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தடையின்றி ஊதியம் கிடைக்கும் வகையிலும் அவர்களுக்கான ஊதிய பட்டியலை நிறுவனங்கள் தயார் செய்ய வேண்டும் என்றும், இதற்காக பள்ளி மற்றும் நிறுவனங்களுக்கு செல்ல 2 அல்லது 3 ஊழியர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் வழங்குவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களில் தமிழகத்தில் பிரசவிக்க உள்ள 150,000 தாய்மார்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் உடல்நிலை குறித்து தனி கவனம் செலுத்துமாறு மருத்துவ அலுவலர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் மேலும் முதல்வர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 14 தேதி வரை மின்சார கட்டணத்தை செலுத்தாவிட்டாலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட மாட்டாது என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். சென்னையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையில்லாமல் மின்சாரம் வழங்க மின்வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் 24 மணி நேரமும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும், மின் தடைகள் உடனடியாக சரி செய்யப்படுவதாகவும் கூறினார். தொழிற்சாலைகள் இயங்கவில்லை என்பதால் 4,500 மெகாவாட் மின்சாரம் மீதமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 4-5 நாட்களில் ஊரடங்கு காரணமாக 300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கமணி கூறினார். நம்ம லாக்டவுன்ல வந்திருக்கிறோம், இப்போ எங்களுக்கு இந்த 4-5 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும்னு, அடுத்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னால் தொழிற்சாலையெல்லாம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் ரெவன்யூ நிச்சயமாக குறையும். நாங்கள் இப்போ எங்கேயுமே வந்து மின் துண்டைப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம். அது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கடைகளாக இருந்தாலும் எங்கேயும் மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு 14 தேதி வந்து எந்த
விதமான துண்டிப்பும் இல்லாமல் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தொழிற்சாலைகள் இயங்கவில்லை, இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அங்கே தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த லைட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அத்தியாவசிய பொருட்களை வியாபாரிகள் அதிக விலைக்கு விற்கக்கூடாது என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட தினசரி காய்கறி கடைகளை ஆய்வு செய்த அமைச்சர் காய்கறிகளை வாங்குவதற்காக வந்த பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். அப்போது தற்போதைய சூழலை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை அதிக விலைக்கு விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று வியாபாரிகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பொது இடங்களுக்கு வரும்போது குடும்பத்துடன் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களை அமைச்சர் கருப்பண்ணன் கேட்டுக் கொண்டார். கோவிட் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் பாண்டியராஜன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவடி மாநகராட்சியில் இதுவரை 227 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறினார். மக்கள் அச்சமடையாமல் பாதுகாப்பாக இருந்து மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய கணிப்படி ஒரு 200 பேர் பக்கத்தில் இப்போ வந்து அந்த அடையாள வில்லைகள் ஒட்டி அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அந்த முத்திரையிட்டு டெய்லி வந்து அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. 3 அவங்க கேட்கணுன்றது தான் ப்ரோட்டோக்கால். அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டு அந்த ப்ரோட்டோக்கால் படி அவங்க இப்போ ஃபில் பண்ணணும்னு வச்சுருக்கிறோம். குவாரண்டைன் பண்ணுறவங்களுக்குள்ள யாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ரிஸ்க் கேட்டகரி, அவங்க அந்த ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்கள நம்ம வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 14 பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்க போகிறோம். சரியா? கொரோனாவுக்கு அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு பரவாமல் பாதுகாத்துக்கணும். வெளியே முன்னதாக ஆவடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், பருத்திப்பட்டு சுகாதார நிலையம் ஆகியவற்றையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோவிட் தொற்று பரவாமல் தடுக்கும் பணிகளுக்காக 11,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நகராட்சியில் உள்ள தேரடி வீதியில் கோவிட் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக டிராக்டர்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நகராட்சிகள் மற்றும் 10 பேரூராட்சிகளில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டிராக்டர்கள் வாங்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து சாலைகளிலும் கிருமி நாசினிகளை தெளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பணியில் 11,000 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கந்தசாமி கூறினார். ஆப்கானிஸ்தானில் கோவிட் தொற்று வேகமாக பரவுவதை அடுத்து அந்நாட்டில் உள்ள ஹிராட் மற்றும் ஜலாலாபாத் நகரங்களில் உள்ள இந்திய தூதரக அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை இந்திய அரசு தலைநகர் காபூலுக்கு மாற்றியுள்ளது. இந்த 2 நகரங்களிலும் ஈரான் எல்லைக்கு அருகில் இருப்பதால் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான கோவிட் தொற்று வேகமாக பரவுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கோவிட் தொற்றுக்கு இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும், தொற்றை உறுதிப்படுத்த தேவையான ஆய்வக வசதியோ தொற்றை தடுப்பதற்கான முன்னேற்பாடுகளோ இல்லை என்று அந்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் 2 வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் நேட்டோ படைகளின் 4 அதிகாரிகளுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆப்கான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஈரான் நாட்டிலிருந்து ஏராளமான ஆப்கான் அகதிகள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்றனர். உலக அளவில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,000 நெருங்குகிறது. அமெரிக்காவில் அடுத்த 2 வாரங்களில் உயிரிழப்பு உச்சத்தை தொடும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஊஹான் மாகாணத்தில் தொடங்கிய கோவிட் வைரஸ் தொற்று உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,21,000 உயர்ந்துள்ளது.
இதில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 58,776 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நேற்று ஒரே நாளில் 3,100 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 33,965 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 1,42,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த 2 வாரங்களில் உயிரிழப்பு உச்சத்தை தொடும் என்று கூறினார். அதன் பிறகு படிப்படியாக குறையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்கான கட்டுப்பாடு April 30 வரை நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறினார். ஜூன் தொடக்கத்தில் நிலைமை சீரடையும் என்று டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவில் பிரபல பாடகர் ஜோஜிஃபி COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். பிரான்சில் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வகையில் நோயாளிகளை வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிங்கப்பூரில் 3 இந்தியர்கள் உட்பட 42 பேருக்கு நேற்று புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 844 உயர்ந்துள்ளது. நைஜீரியாவில் மக்கள் நடமாட்டத்திற்கு 2 வாரங்கள் தடை விதித்ததாக அதிபர் முகமது அறிவித்துள்ளார். பாகிஸ்தானில் 1,571 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்த ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக பிரதமரின் ஆலோசகர் ஜாஃபர் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இத்தாலியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,00,000 நெருங்கும் நிலையில் உயிரிழப்பு 10,779 உயர்ந்துள்ளது. வரும் 3 தேதியுடன் ஊரடங்கு உத்தரவு முடிவுக்கு வரும் நிலையில் இதனை மேலும் 1 மாதத்திற்கு நீடிக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினில் நேற்று ஒரே நாளில் 821 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 6,800 உயர்ந்துள்ளது. 80,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் COVID-19 வைரஸ் தொற்றால் உயிரிழப்புக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் அறுவை சிகிச்சைகளை ஒத்திவைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். COVID-19 வைரஸ் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பு 5% உள்ள நிலையிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவில் ஒட்டுமொத்த உயிரிழப்பில் 7.6%, இத்தாலியில் 20% புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போதைய நிலையில் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சை முறைகளை ஒத்திவைப்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்கு அருகிலேயே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது, ஹீமோ தெரப்பி மூலம் கட்டிகளை அகற்ற முயற்சிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மற்றும் மும்பையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள 1 கோடி ரூபாய் மதிப்பிலான முகக்கவசங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முகக்கவசம், கைகளுக்கு பயன்படுத்தும் கிருமி நாசினி திரவங்கள் உள்ளிட்டவற்றுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதையடுத்து அதிக விலைக்கு விற்கும் நோக்கில் பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மும்பையில் கொரிகாவான், மன்சூர், தாராவி ஆகிய 3 இடங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம் மற்றும் 7,00,000 ரூபாய் மதிப்பிலான கிருமி நாசினி திரவங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சுவாச கோளாறால் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் குறித்து சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தினத்தந்தி. அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் வி சிட்டிபாபு சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 100. தினமணி. ஊரடங்கு காலத்தில் விவசாய பணிகளுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி அறிவிப்பு. தினமலர். ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாகனங்கள், தொழிற்சாலைகள் இயங்காததால் சென்னையில் காற்று மாசு குறைந்தது. தினகரன். கேரளாவுக்கு தமிழகத்திலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும். சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனுடன் கேரள அமைச்சர் கிருஷ்ணன் குட்டி ஆலோசனை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கோவிட் வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் இருக்க நாட்டு மக்கள் சமூக இடைவெளியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் ₹1 கோடி வழங்க வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் உள்ள நிலைமைகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்நிலைக்குழு ஆய்வு. ஊரடங்கு காலத்தில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் நகர்வை அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் உணவு இருப்பிட வசதியை உறுதிப்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50 உயர்வு. 17,000 படுக்கைகளுடன் மருத்துவமனைகள் தயார். அமைச்சர் விஜயபாஸ்கர். கோவிட் தொற்றால் உலகில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,000 நெருங்குகிறது. அமெரிக்காவில் 2 வாரங்களில் உயிரிழப்பு உச்சத்தை அடையும் என அதிபர் டிரம்ப் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.